வணக்கம், வெல்கம் டு சவுசைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான, டேஸ்டியான, வித்தியாசமான ஒரு தோசை. அது என்ன தோசை அப்படின்னா, சம்பா ரவை தோசை. நாம் வந்து சம்பா ரவை வந்து உப்புமா சாப்பிட்ருப்போம், சில பேர் அதில் கஞ்சி கூட வச்சு சாப்பிட்ருப்பாங்க. பட் நாம் வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை, ஒரு செமையான ஒரு தோசை, அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி சம்பா ரவை வந்து ஒரு டம்ளர், நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8 to 9 தோசை, நம்ம நார்மல் தோசை செட் இல்லையா அதில் போட்டோம்னா ஒரு 9 தோசை அளவுக்கு வரும். இப்போ இந்த சம்பா ரவையை வந்து ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. நார்மல் தண்ணியில் ஊற வச்சு லேசாக கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 1 hour ஊறினதுக்கப்புறம் வந்து இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கணும். இந்த தண்ணியை வச்சே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 சுற்று, 1 நிமிஷத்துக்கு கம்மியாகவே வந்து நீங்கள் சுற்றி அதை மாவை வந்து வெளியேற்றலாம். ஒரு பவுலில் வந்து 1/4 டம்ளர் பச்சரிசி மாவு, சம்பா கோதுமை வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு 1/4 டம்ளர் வந்து பச்சரிசி மாவு எடுத்துங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி வச்ச அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரவா தோசைக்கு என்ன பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க. இப்போ சம்பா ரவை தோசை மாவில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பார்த்துக்கலாமா? இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்குங்க, சீரகம் ஒரு ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து 1 or 2 போட்டுங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை, காஷ்யூநட் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், இது கூட வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம், தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் வந்து மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவு வந்துங்க நல்லா தண்ணியாக இருக்கணும். நீங்கள் ஒரு 2 தோசை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டியாகும், அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 2 தோசை சுட்டதுக்கப்புறம் கலக்கி பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், விட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வந்து மாவை ஊற்றிடலாம். நல்லா தண்ணியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. சுற்றி ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கூட நம்ம மூடி வச்சிடலாங்க. இது வந்து நம்ம நார்மல் தோசையை விட வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நம்ம நார்மல் ரவா தோசை இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கீழே கருகாமல் இருக்கும். ஓகே, சூப்பராகவே வந்து பாருங்கள் கலரும் ஆப்டாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான, வித்தியாசமான டேஸ்ட்டில் மொறுமொறு சம்பா ரவை தோசை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, இதுக்கு வந்து நார்மலாக வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இல்லை கார சட்னி, இது எல்லாமே வந்து இதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.